இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். ஹரிரயாவிற்கு கம்பங்களுக்கு திரும்ப எம்சிஓ உத்தரவு பிறப்பிக்கப்படாது. இவ்வாண்டு ஹரிரயா பண்டிகையின் போது மக்கள் தங்கள் கிராமங்களுக்கு திரும்புவதற்கு பொது நடமாட்ட கட்டுப்பாடு உத்தரவான எம்சிஓ அமல்படுத்தப்படாது என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சபி யாக்கூப் உறுதியளித்துள்ளார். பொருளாதார துறைகள், சமூகவியல் நடவடிக்கைகள் மற்றும் மாநிலம் விட்டு மாநிலம் கடப்பதற்கு தொடர்ந்து அனுமதிக்கப்படும் என்றும் அதில் எந்த ஒரு தடையும் ஏற்படுத்தப்படாது என்றும் பிரதமர் உத்தரவாதம் வழங்கியுள்ளார். ஒருவேளை கொரோனா புதிய சம்பவங்களின் எண்ணிக்கை உயருமானால் இலக்குக்குரிய பகுதிகளில் மட்டுமே பொது நடமாட்ட கட்டுப்பாடு உத்தரவான இஎம்சிஓ அமல்படுத்தப்படும் என்று பிரதமர் இன்று தெளிவுபடுத்தியுள்ளார். கோலாலம்பூர் ஐஜேஎன் மருத்துவமனையில் கவலைக்கிடமான சூழலில் இருந்து வந்த முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீரின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட தொடங்கியுள்ளது. சுய நினைவுக்கு திரும்பியுள்ள துன் மகாதீர் தனது குடும்ப உறுப்பினர்களுடன் பேச தொடங்கி இருப்பதாக அவரின் புதல்வி மரீனா யூசுப் தெரிவித்துள்ளார். எனவே தமது தந்தையார் துன் மகாதீர் குறித்து எதிர்மறையான செய்திகளை சமூக வலைதளங்களில் பகிரப்படுவதை உடனடியாக நிறுத்திக் கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட தரப்பினரை மரீனா மகாதீர் கேட்டுக் கொண்டுள்ளார். கோலாலம்பூர் ஐஜேஎன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீரின் உடல்நிலை குறித்து அந்த மருத்துவமனை அல்லது அவரின் குடும்பத்தினர் அதிகாரப்பூர்வமான தகவலை வெளியிடும் வரை துன் மகாதீர் உடல்நிலை தொடர்பாக தவறான தகவலை பகிர வேண்டாம் என்று பொதுமக்களை தொடர்புத்துறை மற்றும் பல்லூடக அமைச்சர் தான்ஸ்ரீ அனுவர் மூசா கேட்டுக் கொண்டுள்ளார். அதே வேளையில் ஒரு தேசியவாதியான துன் மகாதீரின் உடல்நிலை குறித்து இறைவனிடம் பிரார்த்திக்குமாறு கேட்டுக்கொண்ட அனுவர் மூசா, இந்த கடுமையான காலத்தில் துன் மகாதீரின் குடும்ப உறுப்பினர்களின் உணர்வுக்கு மதிப்பளிக்குமாறு அனுவர் மூசா அறிவுறுத்தியுள்ளார். லஞ்ச ஊழல் மற்றும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக 47 குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கியுள்ள முன்னாள் துணை பிரதமரும் அம்னோ தலைவருமான டாக்டர் ஸ்ரீ அகமது ஜாகித் ஹமீடியை எதிர்வாதம் புரிய அழைப்பதா இல்லையா என்பது குறித்து கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் நாளை திங்கட்கிழமை முடிவு செய்யவிருக்கிறது. உயர்நீதிமன்ற நீதிபதி கொலின்ஸ் லாரன்ஸ் செக்யூரா நாளை காலை 9:30 தீர்ப்பளிக்கவிருக்கிறார். ஜாகித் எதிர்வாதம் செய்ய அழைக்கப்படவில்லை என்றால் அவர் வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்படுவார். இல்லையேல் அவர் சாட்சி கூண்டில் அமர்ந்து தம்மை தற்காத்துக் கொள்வதற்கு எதிர்வாதம் புரிய வேண்டும் என்பது நாளைய தீர்ப்பின் சாதக பாதக விளைவுகளாகும். வீடுகள் மற்றும் பசாரையா பேரங்காடிகளை இலக்காக கொண்டு கொள்ளையடித்து வந்த ஆமி சண்டோரா கொள்ளை கும்பலைச் சேர்ந்த 3 ஆடவர்களை சிலாங்கூர் கோலாலங்காட் போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த ஜனவரி 20 வியாழக்கிழமை ஜலான் பந்திங் தெலோக் பங்களிமா காரங்கில் உள்ள பசாரையா பேரங்காடி மையம் ஒன்றில் கொள்ளையர்கள் நுழைந்து சிசிடிவி கேமராக்களின் சிபியு சாதனங்களையும் ஆதரவற்றவர்களுக்கான நன்கொடை பணம் 15,000 வெள்ளியையும் கொள்ளையிட்டு சென்றதாக அந்த பேரங்காடி மையத்தின் 34 நிர்வாகியிடம் இருந்து போலீஸ் புகார் பெறப்பட்டதாக கோலாலங்காட் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரண்டன் அகமத் ரித்வான் முகமத் நூர் தெரிவித்தார். இப்புகாரை தொடர்ந்து தெலோக் பங்களிமா காராங் கம்போங் ஸ்ரீ ஜங்காங் பகுதியைச் சேர்ந்த 3 ஆடவர்களை போலீசார் கைது செய்ததை தொடர்ந்து கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்களும் பணமும் மீட்கப்பட்டதாக இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் அகமத் ரித்வான் குறிப்பிட்டார். அதே வேளையில் கொள்ளைக்கு அவர்கள் பயன்படுத்தப்பட்ட இரும்பு வெட்டி உட்பட பல பொருட்கள் மீட்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 26-40 இடைப்பட்ட வயதுடைய மூவரும் தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். நாட்டில் கொரோனா தொடர்பில் நேற்று 14 மரணங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இத்துடன் கொரோனா தொடர்பில் மரணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 31,882 பதிவாகி உள்ளதாக சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது.
மாயிகா தாப்பா தொகுதியின் துணைத் தலைவர் டி சிவபாலன் இன்று அதிகாலை 12:25 மணியளவில் நிகழ்ந்த சாலை விபத்தில் மரணமடைந்தார். இவ்விபத்து ஜலான் இப்போ கோலாலம்பூர் சாலையின் 153வது கிலோமீட்டரில் தாப்பாவிற்கு அருகில் நிகழ்ந்தது. 50 வயதான சிவபாலன் சென்ற புரோட்டான் ஈஸ்வரா கார் எதிர் திசையில் மற்றொரு காருடன் மோதியதாக தாப்பா மாவட்ட போலீஸ் தலைவர் வான் அசாருடீன் வான் இஸ்மாயில் தெரிவித்தார். இச்சம்பவத்தில் சிவபாலன் சம்பவம் நிகழ்ந்த இடத்திலேயே மாண்டதாக அவர் குறிப்பிட்டார். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைவர் அசாம் பாக்கி பங்கு பரிவர்த்தனையில் பங்குகள் வாங்கியது தொடர்பில் தாம் கேள்வி எழுப்பியதற்காக தமது சேவை மையத்தில் ஊழல் தடுப்பு ஆணைய அதிகாரிகள் விசாரணை செய்ய தொடங்கியிருப்பதாக சுங்கைபுலோ பிகேஆர் எம்பி சிவராசா தெரிவித்துள்ளார். கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்த ஒரு சம்பவம் தொடர்பில் லஞ்ச ஊழல் குற்றத்திற்காக தமது உறவுக்காரரான கேஆர் நவீனை நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்போவதாக கூறி கடந்த 21 ஜனவரி அவரை லஞ்ச ஊழல் ஆணையம் விசாரணைக்கு அழைத்ததாக சிவராசா குற்றம் சாட்டியுள்ளார். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைவர் அசாம் பாக்கிக்கு எதிராக தங்க் ஆப் அசாம் பாக்கி எனும் போராட்டத்திற்காக கோலாலம்பூர் மாநகரில் பல சாலைகள் மூடப்படுவதற்கு போலீசார் மேற்கொண்ட நடவடிக்கை ஒரு அராஜக செயலாகும் என்று பெர்சே 2.0 இயக்கத்தின் முன்னாள் தலைவர் மரியா சின் அப்துல்லா சாடியுள்ளார். அரசாங்கமும் போலீஸ் துறையும் ஜனநாயக முறைப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பெட்டாலின் ஜெயா பிகேஆர் எம்பியுமான மரியா சின் கேட்டுக் கொண்டுள்ளார். நேற்று சனிக்கிழமை தங்க் ஆப் அசாம் பாக்கிக்கு எதிரான இயக்கம் மேற்கொண்ட போராட்டம் தொடர்பில் பல சாலைகள் மூடப்பட்ட போலீஸ் நடவடிக்கை குறித்து கருத்துரைக்கையில் மரியா சின் மேற்கண்டவாறு கூறினார். மலாக்கா மாநிலத்தில் 7 பள்ளிகளில் 153 மாணவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மலாக்கா மாநிலத்தில் முசாபா ஷா அறிவியல் இடைநிலைப் பள்ளி உட்பட 153 பள்ளிகளில் மாணவர்களுக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டதைத் தொடர்ந்து அவர்கள் அனைவரும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக மலாக்கா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ ராயிஸ் யாஷின் அறிவித்துள்ளார். சிப்பாங்கில் உள்ள கையுறை தயாரிப்பு தொழிற்சாலை ஒன்றில் 2 ஊழியர்கள் அந்த தொழிற்சாலையின் பாதுகாவலர்களால் தாக்கப்பட்டது தொடர்பில் தொழிலாளர்கள் அனைவரும் கடந்த 2 நாட்களாக மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தொழிற்சாலை ஊழியர்களின் குடியிருப்பு பகுதியில் அந்த பாதுகாவலர்களால் தாங்கள் தாக்கப்பட்டதாக அந்த 2 ஊழியர்களும் குற்றம் சாட்டுகின்றனர் என்று சுயேட்சை ஆய்வாளர் விஷால் தமாங் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தொழிற்சாலை நிர்வாகம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் அதிருப்தியுற்ற ஊழியர்கள் இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜஹூர் மாநில தேர்தலில் மாயிகாவின் பாரம்பரிய தொகுதிகள் சிலவற்றில் போட்டியிடுவதற்கு மாயிகா நோக்கம் கொண்டிருக்கவில்லை என்று அக்கட்சியின் தேசிய தலைவர் தான்ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். நாட்டின் அரசியல் சூழல்கள் மாறுபட்டுள்ளன. வெற்றி பெறுவதற்கு சிரமம் என்று தெரிந்திருந்தும் அத்தொகுதிகளில் தலையை கொடுப்பது என்பது அவசியமில்லாத ஒன்றாகும் என்று தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார். பாரம்பரிய தொகுதிகளில் போட்டியிடும் பழைய நடைமுறைகள் நடப்பு வாக்காளர்களின் மன ஓட்டங்களுக்கு இனியும் பொருந்தாது என்று தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். ஆடவர் ஒருவர் 2 பிள்ளைகளின் கண் முன்னாலேயே மனைவியினால் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டார். இச்சம்பவம் இன்று மாலை 4:11 ஸ்ரம்பான் 2 ராசா கமாயான் ஜலான் ஆர்கே 6-2 நிகழ்ந்தது. இதில் 55 வயதான போ செங் ஹியாப் என்பவர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இச்சம்பவத்தில் அந்த ஆடவர் இடுப்பிலும் நெஞ்சு பகுதியிலும் ஆழமான கத்தி குத்து காயங்களுடன் சம்பவம் நிகழ்ந்த இடத்திலேயே மாண்டதாக ஸ்ரம்பான் மாவட்ட போலீஸ் தலைவர் நந்தா மாரோஃப் தெரிவித்துள்ளார். வரும் சீன புத்தாண்டின் போது எஸ்ஓபி நடைமுறைகளை மீறுகின்றவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று புக்கிட்டமான் போலீஸ் தலைமையகத்தின் உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் பொது ஒழுங்கு பிரிவின் இயக்குனர் டத்தோ ஹசானி கசாலி தெரிவித்துள்ளார். சீன புத்தாண்டு காலத்தின் போது போலீசாரின் ரோந்து பணிகளும் தீவிரப்படுத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடு தற்போது இன்னமும் தேசிய மீட்சி திட்டத்தின் 4வது கட்டத்தில் இருப்பதால் மக்கள் எல்லா நிலைகளிலும் எஸ்ஓபி நடைமுறைகள் கடைபிடிக்கப்படுவதை உறுதி செய்யுமாறு ஹசானி கசாலி கேட்டுக் கொண்டுள்ளார்.
மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.